Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மணி என்னென்ன விஷயத்தெல்லாம் வாங்க முடியாது, மணி என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண முடியாதுன்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைம். நம்மளால் டைம் எப்பயுமே காசை கொடுத்து வாங்கவே முடியாது. இப்போது ஒருத்தவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, அவங்களால் அந்த மணியை கொடுத்து அந்த ஹாப்பினஸ்ஸை, அந்த சந்தோஷத்தை, அந்த ரெண்டு விஷயங்களை எப்பயுமே வாங்கவே முடியாது. டைம் இஸ் மணி, மணி இஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லி பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் டைம்ன்றது வந்து நம்மளால் வாங்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதை காசு கொடுத்து திருப்பி அந்த டைமுக்கு நம்மளால் போக முடியுமா? போக முடியாது. ஸோ அந்த டைம் இருக்கும்போதே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன டைம் திருப்பி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வராது. அந்த குழந்தை வளர்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக இருக்கிற டைம் திருப்பி அந்த சின்ன வயசு வராது. ஸோ அந்த மாதிரி டைமை எப்பயுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டைமை எப்பயுமே நம்ம பெருசாக நினைக்கணும். காசு இருந்தால் நம்மளால் டைம் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு காசு வந்துருச்சு, ஒரு 70 வயசு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம்னா, 70 வயசில் நம்மளால் என்னத்தை போய் அனுபவிக்க முடியும்? முடியாது. ஸோ அந்த டைமை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு, காசு தான் எல்லாமே நினைக்காமல் கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சந்தோஷம். இப்போது சந்தோஷத்தை வந்து நம்மளால் காசை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ காசு கொடுத்து சில பொருள் வாங்கலாம், அது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனால் சந்தோஷன்றது மனுஷங்கக்கிட்ட இருக்குது, நம்மளுக்குள்ளார இருக்குது. அந்த மாதிரி சந்தோஷம் வந்து காசு கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னா சம்டைம்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. நிறைய பணக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால காசு இருந்து கூட அந்த சந்தோஷத்தை வாங்க முடியாது. இன்னர் பீஸ் நம்மளால் காசை கொடுத்து வாங்கவே முடியாது, ஓகேவா? இன்னர் பீஸ்னால் நம்ம ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம பாஸ்ட்டில் பண்ணக்கூடாது. இப்போது இன்றைக்கி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா, நாளைக்கு அதை நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இன்னர் பீஸ் எப்போ போகும்? அப்போ போயிடும். நம்ம எதாவது ரிக்ரெட் பண்ணுற மாதிரி விஷயத்த பண்ணோன்னா, அதாவது இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். காசை கொடுத்தா அதை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து லவ். ஒருத்தவங்கக்கிட்ட காசை காட்ட நம்மளால் லவ்வை வாங்க முடியாது. உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறவங்க எப்பயுமே நம்மளை நம்ம காசுக்கோசரம் லவ் பண்ண மாட்டாங்க. லவ்ன்றது ஒரு வேறு உலகம், காசுன்றது வேறு உலகம். லவ் பண்ணும்போது கொஞ்சம் காசு தேவை தான், ஆனால் அந்த காசு ஃபஸ்ட்டு வரக்கூடாது. லவ் தான் ஃபஸ்ட்டு வரணும். வாழ்கிறதுக்கு காசு தேவை தான், பட் லவ் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆசை, காதல், அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் தான் காசு, ஓகேவா? கேரக்டர். இப்போது கேரக்டரை வந்து ஒருத்தவங்கக்கிட்ட காசு கொடுத்து நம்மளால் வாங்கிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கேரக்டர்னால் என்ன? நல்ல கேரக்டர், நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் எப்பயுமே முன்னுக்கு வருவாங்க. அது இல்லாமல் காசு சம்பாதிக்கிறவங்களோட காசு அப்படியே வந்த மாதிரியே போயிடும், ஓகேவா? கேரக்டர் எப்பயுமே இருக்கணும். கேரக்டர் இல்லாமல் நம்ம காசு சம்பாதிச்சோன்னா, ஆனஸ்டி இல்லாமல் காசு சம்பாதிச்சோன்னா அது நிலைக்குமா? நிலைக்காது. ஆனஸ்டி ரொம்ப முக்கியம், ஓகேவா? இருந்தால் நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும், பட் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தால் இட் வில் பி லைக் ஸ்ட்ரேட் ட்ரீஸ் அ கட் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஒரு வுட்ஸ்குள்ளே போனால் எந்த ட்ரீஸை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவாங்க? ஒரு மாதிரி இருக்கிற மரத்தை கட் பண்ண மாட்டாங்க, நேராக இருக்க ட்ரீஸ் தான் கட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வுட்டு தயாரிக்கிற ஃபர்னிச்சர் தயாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஆனால் ஆனஸ்டி ரொம்ப முக்கியம். ஆனஸ்டி தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதை வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுட்டு இருந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஆனஸ்ட்டாக இல்லைன்னா கற்றுக்கோங்க. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் மாட்டிப்பீங்க. ஸோ தப்பு பண்ணாதீங்க, ஆனஸ்ட்டாக இருங்க, உண்மையாக இருங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னா நம்ம எதுவும் ஆகிடப்பாட்டோம், ஓகே? அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இல்லைன்னா அவங்கள வாழ்க்கையாவது தூக்கிடுவாங்க. தவிர அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி நடக்கணும், உண்மையாக இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஓகேவா? குட் மேனர்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட. காசு நம்மள மேனர்ஸை வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மேனர்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம சாப்பிட்றதுல மேனர்ஸ் இருக்குது. டீசெண்டாக சாப்பிட்ணும், விரலை எப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்ணும், ஸ்பூன் ஃபோர்க் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்ணும் எல்லாமே தெரியணும். கண்ட மாதிரி நம்ம வந்து அசிங்கமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அப்புறம் வாழ்க்கையில் நம்ம வயசாகி என்ன பிரயோஜனம், வளர்ந்து என்ன பிரயோஜனம்? மேனர்ஸ் இருக்கணும்ல. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த். இப்போ நம்ம ஹெல்த் எல்லாம் போயிடுச்சு, நம்ம ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு நம்மளோட உணவுக்கு எடுத்துக்கிட்டோம், திடீர்னு ஹாஸ்பிட்டல் போய் என்ன சரி பண்ணுங்கள் அப்படின்னு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறோம், சரி பண்ண முடியுமா? முடியாது. ஹெல்த்ன்றது நம்ம எப்பயுமே
ஃபஸ்ட்டு வரணும் மணிக்கு முன்னாடி. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே முக்கியம் தான், ஆனால் ஹெல்த் இருந்தால் தானே வெல்த் சம்பாதிக்க முடியும். வெல்த்தை வச்சுட்டு ஹெல்த் சம்பாதிக்க முடியுமா? எப்பயுமே நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியான ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுங்கள். இல்லைனா காசு கொடுத்து கூட அதை வாங்க முடியாது. ஓகேவா? எது ரொம்ப முக்கியமோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் மணியை கொடுத்து வாங்க முடியும், ஆனால் அது நிலைக்குமா? நாளைக்கு உங்ககிட்ட மணி இல்லைன்னா அதே பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. உண்மையாகவே ரெஸ்பெக்ட் உங்களை பண்ணுறவங்க யார்? மணி இல்லாத டைமில் உங்கள்கிட்ட மதிப்பு மரியாதையாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க. இப்போது நீங்கள் பாசமாக ஆசையாக ஒருத்தவங்கக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மனசுலேருந்து வர ரெஸ்பெக்ட். ஆனால் காசுனால் ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அது பயத்தினால் வர ரெஸ்பெக்ட். பயத்தினால் வர ரெஸ்பெக்ட் எப்பயுமே நிலைக்காது, அதை புரிஞ்சுக்கோங்க. பணிவாக இருங்க. உங்களுக்கு காசு வர 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 நீங்கள் வந்து பணிவு தான் ஆகணும் தவிர, ஹம்பிள் தான் ஆகணும் தவிர, திமிர் ஆகக்கூடாது. அப்படி ஆனீங்கன்னா அது வந்த மாதிரி போயிடும். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா மாரல்ஸ். மாரல்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு. எப்படி வாழ்னாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து மாரல் இல்லை, இதுதான் நம்ம லிமிட் அப்படின்னு. ஒரு ஒருத்தவங்களோட மாரல் சிஸ்டம் மாறும், பட் எல்லாத்துக்கும் மாரல் சிஸ்டம் இருக்கணும். இப்போ நம்ம இது பண்ணால் தப்பு, இதுதான் நம்ம லிமிட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லாமே நம்மளை எல்லா டைமும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, கடவுள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பயந்துக்கிட்டு, ஐ மீன் பயந்துக்கிட்டுன்ற விட கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம லைஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும், நம்ம மாரல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டு வந்து காசு கொடுத்தா ஒருத்தவங்க நம்மளை நம்பிடுவாங்களா? இல்லை நம்ம கூட பழகி நம்ம உண்மையாகவே யாரும் தெரிஞ்சவங்க நம்மளை நம்புவாங்களா? காசை கொடுத்து ஒரு நம்பிக்கையை வாங்கவே முடியாது. நான் காசு கொடுக்குறேன் நீ என்ன நம்பு அப்படின்னா யாரா நம்ப போகிறாங்க? நான் காசு கொடுக்குறேன் நீ இதை அதுக்கோசரம் பண்ணு அப்படின்னா யாராச்சும் உண்மையாக நம்மளுக்கோசம் பண்ண போகிறாங்க? காசுக்காக தானே பண்ணுவாங்க. பொறுமை, பேஷன்ஸ், அதுதான் அடுத்தது. இப்போது காசு கொடுத்துட்டா பேஷன்ஸ் நம்மளால் வாங்க முடியுமா? இப்போது சீக்கிரமாக ஒரு விஷயம் கலரிய நடக்கணும்னா நம்ம வந்து காசு கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு பேர் பேஷன்ஸா? யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? காமன் சென்ஸ். இப்போது நம்ம முட்டால் ஆ இல்லை புத்திசாலியான்றது நம்ம காசை கொடுத்து யாருக்காச்சும் ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? எனக்கு கடைசியாக டிக்னிட்டி. இதென்னா உங்களுக்கு என்னான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஓகேவா? அதனால் காசு தான் எல்லாமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. காசை தாண்டி ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஹெல்த், ஓகே, நல்ல மனசு, நல்ல லைஃப், நல்ல மனுஷங்க, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது காசை தாண்டி. ஸோ மணினால் எல்லாத்தையெல்லாம் வாங்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட், இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா காசு தான் எல்லாமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. காசும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், ஆனால் காசு மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காசை சுற்றி மட்டும் உங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது, மனுஷங்களை சுற்றி, நல்ல மனசை சுற்றி, நம்மளுக்கு மன நிம்மதி. காசு இருந்தால் நிம்மதி வந்துடாது, அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோங்க. தேங்க்யூ.